ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு கொஞ்சம் செடிகள் கொடுத்தாங்க. அது எல்லாமே இப்போ நடப்போகிறோம். இது நடுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்மக்கிட்ட கொஞ்சம் செடி கிடைச்சாலே அது நிறைய வளர்த்து எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இதில் உள்ள ஒவ்வொரு செடிகளுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. அந்த கலர் வித்தியாசம்தான் இதில் வந்து முக்கியமான விஷயமே. அவ்வளோ அழகாக இருக்கும். கலரோட இடையோட ஷேப்பும் நல்லாயிருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசமாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த மாதிரி செடியெல்லாம் வெயிலில் இருக்கும்போது அது ஒரு கலராக இருக்குது, நிழலில் இருக்கும்போது கொஞ்சம் கலர் வந்து வித்தியாசப்படும். நம்ம வைக்கிற இடத்த பொறுத்தும் இதோட கலரும் வந்து மாறுபடுங்க. அதனால் முக்கியமாக இது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செடிகள் நடுறதுக்கு நம்ம நல்ல இடங்களாக தேர்ந்தெடுத்துக்கணும். ஆனால் இப்போ நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் தான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ் தான் கிடச்சிருக்கு. அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நல்லா வளர்த்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கார்டனில் எங்கே தேவையோ அங்கே கொண்டு போய் ஊனி வச்சுக்கலாம். நான் அந்த மாதிரி தான் செய்ய போகிறேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் பீஸ் தான் இருக்கிறதுனால இது நிறைய ஃபஸ்ட்டு நம்ம வந்து உருவாக்கணும். அது என்ன எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவே. இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. என்கிட்ட இதில் நிறையா வந்து முன்னாடியே நான் வச்சுருந்தேன். அதெல்லாம் கொஞ்சம் நல்ல பெரிய மரம் மாதிரி ஆனதுக்கப்புறம் திரும்பி நான் ஒடிச்சு வைக்காமல் அதை அப்படியே விட்டுட்டேன். நிறைய வகைகள் இருந்துச்சு. இப்போ திரும்பி வந்து எனக்கு இது திரும்பி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கனால திரும்பி வைப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் அதை திரும்பி நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிட்ருக்கேன். ஒவ்வொரு இலைகளையும் பார்க்கும்போது தெரியுங்க உங்களுக்கு அந்த கலரும் அதோட உருவமும் வந்து வித்தியாசப்படுது. பாருங்கள் நம்ம கார்டனில் வைக்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக கொடுக்கக்கூடிய ஒரு செடிகள் இதெல்லாமே. இதோட நிறங்கள் தான் இதுக்கு வந்து ரொம்ப அழகாக கொடுக்குதுங்க. இதெல்லாம் இந்த செடிகள் எல்லாமே ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நல்ல விலை இருக்குது. ஒன்று ஒன்று வந்து 180, 150 அந்த மாதிரி விலை ரேஞ்சிலலாம் இருக்குது. நம்ம வந்து இவ்வளோ விலை கொடுத்து வாங்குறத விட நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருக்கும்போது அந்த செடியை நம்ம கொஞ்சம் வாங்கிக்கலாம். நம்மகிட்ட இருக்கிற செடியை வந்து அவங்களுக்கு கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாருக்கும் எல்லா செடியுமே கிடைக்கும். இப்போ நான் காட்டிக்கிட்டு இருக்கலாம் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் டைப்பு தான், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனால் இதை வந்து நம்ம வளர்த்து எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் நிறைய நம்மளால் உருவாக்கிக்க முடியும். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் வந்து இந்த செடிகளை நல்லா வளர்த்து எடுக்கணும் அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன பாத்திரத்தில் வளர்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு தேவையான இடத்துல மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நிறையா வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து மெயினான இடங்கள், அதாவது இப்போ கார்டனில் வைக்கணுமோ இல்லை அங்கே செடி செடியில் வைக்கணுமோ அந்த மாதிரி நல்லா வந்து நிறையா ஷேர் பண்ணி நல்லா அடர்த்தியாக வளர்த்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து சும்மா அதை வளர்த்து எடுக்கணும், அவ்வளோதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்மகிட்ட கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ மண் கலவை நல்லா தயார் பண்ணிக்கணும். நம்ம நீங்கள் வந்து கோகோ பீட் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மண் கலவை என்ன உங்கள்கிட்ட ஒரு தோல் உரம் என்ன உரம் இருக்கோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கனாலே நல்லா வளரும். இதில் வந்து இந்த செடிகள் வந்து பார்த்திங்கன்னா அதிக வெயிலில் வச்சிங்கன்னா வாடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதை ஃபஸ்ட்டெல்லாம் வந்து இந்த மாதிரி வேர் பிடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் நெல்லில் தான் வச்சுருப்பேன். நம்ம அதுக்கப்புறம் வளர வளர பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல கலர்ஃபுல்லான இலைகள் கிடைக்கும். அதனால் அந்த டயத்தில் நம்ம வெயிலில் வச்சுக்கிட்டால் போதும். நீங்கள் இதை வந்து திரும்பி மாற்றி நடும்போதும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா அதிக வெயில் இருந்துச்சுன்னா கட்டாயமாக ரெண்டு டைம் வந்து தண்ணி விடுற மாதிரி பார்த்துக்கணும். இல்லைனா இலையெல்லாம் ரொம்ப வாடி கருகியே போயிடும். ரொம்ப அதிகமாக வெயில் இருக்கிற இடத்துலலாம் ரொம்ப கருகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த செடியெல்லாம் வந்து நம்ம முன்னாடியே வந்து வளர்த்துக்கிட்டு இருந்தாலும் எப்போவுமே நம்ம தோட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப அழகு கொடுக்கக்கூடிய செடிகள் தான். இந்த மாதிரி நம்ம நிறைய தொட்டிகளில் வளர்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பாருங்கள் இது வந்து இந்த கனு இருக்கிற இட எல்லாத்தையுமே வச்சா கூட சூப்பராக வந்து வேர் பிடிச்சி நல்லா வரும். அப்படியே வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடிலாம் தொங்க விடும்போது அது அவ்வளோ அழகாக அது அப்படியே சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இது வளர்த்தி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம வந்து திரும்பி அந்த செடியிலேருந்து அந்த தொட்டிக்கு வந்து மாற்றி வச்சுக்கலாம். இதுவும் அப்படி தான், இதுவும் அதே மாதிரி தாங்க. இதுவும் வந்து அடர்த்தியாகவும் வளரும், அதே மாதிரி ஹேங்கிங் டைப்பாகவும் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த செடிகளும் பார்க்குறதுக்கு. எல்லாத்தையும் இது மாதிரி நம்ம ஊன்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு முறை வாங்கின வந்த செடியை வந்து வளர்த்தி எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் தேவையான இடத்துல நம்ம வச்சுக்கலாம். இந்த செடிகளுக்கு எல்லாமே ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன தண்டு கிடச்சிட்டாலே போதும், செடி வந்து நிறையா வளர்த்துக்கலாம். நிறைய ஒரு 4-5 கணுக்கள் இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும். கணுக்கள் இருந்து தான் வேர் வரும். அதனால் ஒரு 4 கணுக்கள் இருக்கிற மாதிரி பார்த்து அந்த ஒரு தண்டை நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துட்டோன்னா 2 கணு வந்து மண்ணுக்கு அடியில் போகிற மாதிரி ஊன்றி விட்டோன்னா ஒன்று இல்லைனாலும் ஒரு இதுலேருந்து வேர் பிடிச்சி சூப்பராக வளர்ந்துடும். அதை இதான் எல்லா அந்த இப்போ நம்ம காட்டின எல்லா செடிக்குமே சின்ன சின்ன ஒரு கட்டிங்ஸில் வளர்க்குற முறை தாங்க. எல்லா செடியுமே சூப்பராக வளரும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு
பீஸ் கிடைச்சிட்டாலே உங்கள் தோட்டம் ஃபுல்லாகவே அழகாக்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து நல்லா எல்லா இடத்துலையும் வளர்த்து எடுத்துடணும். அதுக்கப்புறம் இதுலேருந்து நல்லா பெருசாக வந்ததுக்கப்புறம் ஒடிச்சு ஒடிச்சு நம்ம வந்து பாக்கி இதில் வச்சுக்க வேண்டியதுதான். இது எல்லாமே நம்ம தோட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப அழகாக கொடுக்கக்கூடிய செடிகள். அதே மாதிரி நம்ம கரெக்டாக வந்து வச்சு தண்ணி விட்டாலே மறுநாளே நல்லா நிமிர்ந்து எழுந்துக்கும், அந்த அளவுக்கு உஷாராயிரும் இந்த செடி. வாடி போயிடும் அப்படிலாம் பயப்படவே வேண்டாம். ஆரம்ப ஸ்டேஜில் வந்து வளர்க்கணுங்கிறவங்க இந்த செடி எல்லாமே வளர்க்கலாம். நான் வந்து எல்லா செடியும் இந்த மாதிரி நட்டுட்டேங்க. நட்டி தண்ணி தெளிச்சிக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி சின்ன சின்னமாக நம்ம வேஸ்ட் பக்கெட் அந்த மாதிரில கூட நம்ம வச்சுக்கலாம். இது வந்து ஏதாவது ஒரு நிழலில் வச்சுட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நல்லா இந்த செடியெல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் வெயிலில் தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கெங்கே தேவையோ ஒடிச்சு ஒடிச்சு வளர்த்துக்கலாம். நம்ம எல்லாமே தயார்படுத்தி வச்சுட்டோம். இனி அடுத்த நாள் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து மறுநாள். மறுநாள் வந்து தண்ணி தெளிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா நிமிர்ந்து எல்லா செடியுமே நல்லா நிமிர்ந்து இருக்குது. ஒரு சோர்வாக அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இந்த மாதிரி செடிகள் வந்து ஈஸியாகவே வளர்த்து எடுத்துக்க முடியும். முதல் முறை வந்து நம்ம தோட்டம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி அழகு செடிகளையும் வளர்த்தனா வளர்க்குறது ஈஸி. நம்ம வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு வைக்கிற செடி அப்படிங்கும்போது இன்னும் ஆர்வத்தை தூண்டும். அதனால தான் இந்த மாதிரி செடிகளாக பார்த்து செலக்ட் பண்ணி வைங்க. வெயில் மட்டும் கொஞ்சம் அதிகம் படாமல் பார்த்துக்க வேண்டியதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே அதிகம் வெயில் இருக்கிற இடமா இருந்தால் நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் கரெக்டாக விட்டோம்னா போதும். எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று அவ்வளோ அழகான செடிகள். நம்ம அலங்கரிக்கிற விதத்தை பொறுத்து இருக்குது. செடி சட்டியில் வச்சும் அலங்கரிக்கலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணவுடனே ஆளுங்கிற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணால் தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.